வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆராதனை குறித்து நான் சத்தியவசன நிகழ்ச்சியில் ஒரு 8 நிமிஷங்கள் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் விரிவாக பேச ஆசைப்படுகிறேன். ஆராதனை என்னத்திற்காக நாம் கூடி வருகிறோம்? ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் அவர்கள் ஒவ்வொரு வீடுகளில் கூடி ஆராதித்தார்கள். அந்த காலத்தில் ஆராதனை என்று சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள் கூடி வந்தது 3 முக்கியமான காரணங்களுக்காக கூடி வந்தார்கள். 1, தேவனை துதிப்பதற்காக. 2, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக. 3, தேவனுடைய காரியங்களை திட்டம் பண்ணுவதற்காக, செயல்படுத்துவதற்காக. இந்த 3 காரியங்களுக்காக தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஆராதித்தார்கள். ஆனால் பயந்து கொண்டு ஆராதித்த நாட்கள் அது. யூதர்களுக்கு பயந்து, ரோமர்களுக்கு பயந்து, காடுகளிலும் பாறை பிளவுகளிலும் வீடுகளிலும் ரகசியமாக ரகசியமாக ஆராதித்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கிறது. எந்த அரசாங்கம் வந்தாலும் ஆராதனையில அவர்கள் தடை ஒன்று செய்யாதபடி இருக்கிறது ஒரு பெரிய கிருபை. இது கிருபை நாட்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வந்து ஆராதிக்க நமக்கு நல்ல ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் இந்த சுதந்திரத்தை கூட அலட்சியப்படுத்துகிற எத்தனை மக்கள் உண்டு தெரியுமா? ஏன் கோயிலுக்கு போகணும், ஏன் ஆராதனைக்கு போகணும், வீட்டிலே ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டாரா? நானும் குடும்பமா சேர்ந்து உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடி, ஒரு பைபிள் வாசிச்சு, ஒரு ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டாரா? ஏன் அந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு கேட்கிற அநேக சகோதரர்கள் சகோதரிகள் உண்டு. வாஸ்தவத்தில் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதற்கு பெயர் குடும்ப ஜெபம். ஆனால் ஆராதனை என்று சொல்வது பல குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவது, அதுதான் ஆராதனை. பல குடும்பங்கள் ஒன்றாக இணைவது. இப்படிப்பட்ட ஒரு இணைந்து ஆராதிக்கிற இந்த ஆராதனையை எத்தனை பேர்கள் ஆராதனைக்கு வராதபடி வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஆசீர்வாதம் நிச்சயமாக அந்த குடும்பங்களுக்கு செல்ல வழியே கிடையாது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த தண்டனைகள் இந்த காலத்தில் கிடையாது. ஓய்வு நாளிலே எந்த வேலையும் செய்யக்கூடாது, குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் மாத்திரமே நம்ம செல்ல வேண்டும். இப்படி இல்லாம அந்த காலத்தில் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஒரு ஏழை மனுஷன் ஆகாரம் உண்டாக்குவதற்காக விரைவு பெருக்கிக் கொண்டிருந்தான். இதை ஜனங்கள் பார்த்து விட்டு ஓய்வு நாளிலே செய்யக்கூடாத ஒரு வேலையை அவன் செய்து விட்டான் என்று சொல்லி கொண்டு போய் அவனை குறித்து சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது மோசேயினுடைய பிரமாணம் பிரகாரமாக அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு எழுதப்பட்டது. அவனை கொண்டு போய் ஒரு மூலையில தள்ளி நாயை அடித்து கொல்லுகிறது போல ஊர் மக்கள் ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்து அடித்தே கொண்டார்கள். யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோமா? ஆலயத்துக்கு ஏன் வரவில்லை என்று சொல்லி யாராவது உன்னை கட்டாயப்படுத்துகிறார்களா? இதுதான் கிருபையின் காலம். இது கர்த்தர் நமக்கு 6 நாட்களை கொடுத்திருக்கிறார்.
உங்களுடைய சொந்த வேலைகளை கவனிப்பதற்கு, வியாபாரம் செய்ய, தொழில்கள் செய்ய, அலுவலகங்களுக்கு செல்ல, உன் குடும்பத்தை காப்பாற்ற 6 நாட்கள். ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய நாள். அந்த ஒரு நாளையும் நீ உன்னுடைய சொந்த காரியத்துக்காக பயன்படுத்துவாய் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. ஒரு காட்டில ஒரு சன்னியாசி போய்கொண்டே இருந்தான். ஒரு பிச்சைக்காரன் அவனிடத்துல பார்த்து, ஐயா, என்னுடைய 4 பிள்ளைகளும் பட்டினியாய் கிடக்கிறது, ஏதாவது நீங்கள் கொடுத்தால் நாங்கள் சந்தோஷமாக திரும்புவோம். சன்னியாசி பார்த்து சொன்னான், சகோதரனே, உன்னுடைய 4 பிள்ளைகளுக்கும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்துல பணம் இல்லை. என்னுடைய பாக்கெட்டில் உள்ளது 7 ரூபாய் இருக்கிறது. 7 ரூபாய் நான் கொடுத்து விடுவேன், ஆனா என்னுடைய வழிப்பயண செலவுக்காக எனக்கு 1 ரூபாய் வேணும். ஒரு காரியம் செய்கிறேன், 6 ரூபாய் உனக்கு தருகிறேன், 1 ரூபாய் மாத்திரம் நான் வைத்துக் கொள்கிறேன், சம்மதமா என்று கேட்டான். அவனும் ஒத்துக்கொண்டான். 6 ரூபாய் அவனுடைய கையில கொடுத்தான். 1 ரூபாய் இந்த சன்னியாசி சாமியார் பாக்கெட்ல போட்டி கொண்டு போய்விட்டார். கொஞ்ச நேரம் பொறுத்து இவன் யோசித்தான், என் கையில 6 ரூபாய் இருக்கிறது, அந்த சன்னியாசியுடைய பாக்கெட்ல 1 ரூபாய் இருக்கிறது. இவர் தான் சன்னியாசியாச்சே, இவருக்கு என்னத்துக்கு அந்த 1 ரூபாயும்? நாம அந்த 1 ரூபாய் எடுத்துக்கொண்டால் என்ன என்று சொல்லி ஓடி போய் அந்த சன்னியாசியை கீழே தள்ளி அவருடைய பாக்கெட்ல இருந்து அந்த 1 ரூபாய் எடுத்துக்கொண்டு அவன் ஓடியே போய்விட்டான். இந்த சூழ்நிலையில நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்று யோசிங்கள். நன்றி கட்ட இவனை நான் பார்த்தால் வெட்டி துண்டாய் போயிட்டு விடுவேன். இந்த சன்னியாசி தன்னுடைய உள்ள காரியத்தை அப்படியே திறந்து சொன்னார். அவர் அவருடைய பாக்கெட்ல இருக்கிற பணத்தின் விவரத்தை சொல்லிவிட்டார். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவ்வளவு தூரம் தந்துவிட்டும் அந்த சன்னியாசி வேதனைப்படுத்தி போயிருக்கிறானே, அவன் ஒரு நன்றி கட்ட ஒரு துரோகி. இப்படியெல்லாம் நம் கோபப்பட்டு ஏசுவோம். ஆனால் இன்றைக்கு அந்த நன்றி கட்ட ஒரு கூட்டத்தின் மத்தியில நம்மில் சிலர் கூட இங்க உட்கார்ந்து இருக்கலாம், இங்கேயே கூட உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உனக்கு 6 நாட்களை தந்தார். 1 நாள் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி அந்த நாள் குறிக்கப்படுகிறது. ஆனால் அந்த நாளிலே உன்னுடைய சொந்த காரியங்களை கவனித்தாயா? ஆலயத்துக்கு போகாமல் உன்னுடைய சொந்த காரியங்களில் குறித்து நீ சிந்த வைத்தாயா? எப்படி கர்த்தருடைய ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி உன்னுடைய குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் வருகின்ற வருமானம் உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வருமானமா இருக்காது. ஒருவேளை கவர்மெண்ட்டினுடைய நிர்பந்தங்கள் இருக்குமானால் நீ அந்த நாட்களை நீ ஆலயத்துக்கு போகாமல் அந்த ஆபீஸுக்கோ அலுவலகத்துக்கோ நீ போவதில் தவறு ஒன்றுமில்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் கடிதம் 13:1-5, தீத்தனுடைய புத்தகம் 3:1 சொல்லுகிறது, மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரத்துக்கு கீழ்ப்படினும். கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியும். அதுக்கு மீறி நம்ம போகவே கூடாது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை நீ அலுவலகத்துக்கு வரணும்னாக்க நீ அலுவலகத்துக்கு வரணும். ஆனா ஆண்டவர்கிட்ட நீ கேட்கலாமே, கர்த்தாவே, எனக்கு எப்படியாவது என்னுடைய டியூட்டியை சேஞ்ச் பண்ணி நான் ஆராதனைக்கு போகிற மாதிரி எனக்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய மாட்டீரா? ஜாப்னால ஒரு சகோதரன் சொன்னார், என்னுடைய டியூட்டி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் டியூட்டி வருதுங்க, ஆனா இருந்தனாக்க எனக்கு பணம் தாராளமா கிடைக்கும், ஆனா அந்த பணத்தெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது நான் கோயிலுக்கு போகணுமேன்றதுனால அந்த ப்ரமோஷனையே நான் வேண்டான்னு சொல்லிட்டேங்க என்று சொன்னார். பாருங்க, கர்த்தருடைய காரியத்துல எவ்வளவு வாஞ்சி அவருக்கு இருக்குதுன்னு பாருங்க. மிகப்பெரிய ஒரு பணத்தை அவன் வேண்டாம் சொல்லியிருக்கிறார், ப்ரமோஷன் வேண்டாம் சொல்லியிருக்கிறார். காரணம், தேவனுடைய ஆராதனை எனக்கு முக்கியம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு முக்கியம், பணம் எனக்கு சந்தோஷம் தருறதில்ல, ஆனா தேவனே எனக்கு சந்தோஷம் தருகிறார் சொல்லி அவர் அவ்வளவு பிடிவாதமாக அந்த ப்ரமோஷனை வேண்டாம் சொல்லிட்டார். இன்னைக்கு நமக்குள்ள எப்படி இருக்கிறோம்? சொற்ப பணத்தின் ஆதாயத்துக்காக ஓய்வு நாள கூட நம்ம பயன்படுத்துறோமே. யோசனை பண்ணி பாருங்க, நன்றி யாருக்கு இல்லைன்றத யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னாக்கா அவருடைய நாட்களை நாம பரிசுத்தமா நினைக்க முயற்சி பண்ணணும். தாவீது சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். அல்லேலூயா, துதி கன மகிமை, அல்லேலூயா, துதி கன மகிமை. என்னை ரட்சித்த கர்த்தரே சுவுக்கே செலுத்திய மகிழ்ச்சியாயிருப்பே. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். என்னுடைய நாட்களிலே 1000 நாட்கள் நான் கழித்து போட்டாலும் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கும் அந்த 1 நாள் இன்பமானது என்று சொல்லுகிறான். இதை அனுபவித்தவர்களுக்கு மாத்திரமே தெரியும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு உனக்கு வாஞ்சி இருக்கிறதா? கர்த்தர் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். திருச்செங்கோடு என்ற தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் சர்க்கரை ஆலையில வேலை செய்கிற ஒரு 7 தொழிலாளி, 6 குழந்தைகள் அவனுக்கு, கூலி வேலை செய்கிறவன். அவன் ஆலயத்துக்கு சங்கரிக்கு சங்கரி துர்க்கம் என்ற இடத்துல வர வேண்டும். திருச்செங்கோடுக்கு அந்த ஆண்டு ஒரு எத்தனையோ மைல் தூரத்தில் அவன் குடியிருக்கிறார். அவர் அதிகாலையில 2:30 எழுந்து பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு பஸ் ஸ்டாண்டு, திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு வந்து சேர்வதற்கு 2 மணி நேரம் ஆகும். அங்கு வந்து முதல் பஸ்ஸை பிடித்துக்கொண்டு வேற எங்கோ இறங்கி வேறொரு பஸ்ஸை பிடித்து காலையில சங்கரி துர்க்கம் என்ற இடத்துக்கு வந்து சேருவார்.
ஆராதனையில கலந்து கொள்வார், யாரிடத்திலும் பேசுகிறதில்லை, உடனே அவர் திரும்பி மற்ற பஸ்ஸை பிடித்துக் கொண்டு போய்விடுவார். இன்றைக்கு அந்த குடும்பம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஏழையாக இருந்தாலும் சரி, ஆராதனை காரியங்களில அவர் காட்டுகிற அந்த அந்த நம்பிக்கை, அந்த ஆசீர்வாதம் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் வாழ வைக்கிறது. இன்னைக்கு ஆராதனை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? ஏன் நீ ஆராதனைக்கு போகிறது கிடையாது? நிறைய பேருடைய வாக்குவாதம் என்ன, அவர் இருக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேங்க, இவர் இருக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன், இந்த கமிட்டி இருக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன், அப்படியே நம்ம சொல்றோம். சபை நமக்கு பொதுவானது, யார் இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் நாம் எந்த வேலையிலும் போகலாம், எந்த மேலையிலும் வரலாம். ஆராதனையில நீ வரக்கூடாது என்று கட்டுப்படுத்த யாருமே உனக்கு எந்த விதத்திலும் தடை சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆராதனை பொதுவானது, ஆலயம் பொதுவானது, நாம் எந்த சமயத்திலும் ஆராதனையிலே கலந்து கொள்ள நாம் வருவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆராதனை நாட்களிலே பிரயாணங்கள் கூட நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் கூடிய வரைக்கும். ஒருவேளை கண்டிப்பாக இன்றைக்கு பிரயாணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆராதனையில கலந்து கொண்டு பிறகு நீங்கள் பிரயாணம் போகலாம். கர்த்தர் அதை கவனிக்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறார். இல்ல அந்த நாட்களில நான் எப்படி போய்தான் ஆகணும் என்று சொன்னாக்கா, சனிக்கிழமையே அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர்ந்துருங்க. அந்த நாட்களில் ஆராதனையை மாத்திரம் நிறுத்திடாதீங்க, எப்படியாவது நீங்க ஆராதனைக்கு போகணும். ஃபீபா ஸ்டேஷன்ல ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்துட்டு நான் கோவா என்ற இடத்துக்கு நான் பிரயாணம் பண்ணி போறேன். ஹூப்ளி என்ற ரயில்வே ஸ்டேஷன்ல விடிகாலம் ட்ரெயின் வந்து நின்றுச்சு 6 மணிக்கு. அப்பதான் யோசிச்சேன், அட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சேன், நான் இன்னைக்கு ஆராதனைக்கு எங்கேயாவது நான் போகணுமே என்று சொல்லி நான் யோசித்தேன். நான் இப்ப திருப்பி கோவாவுக்கு போகணும்னாக்கா பகல் முழுவதும் பிரயாணம், ராத்திரி தான் கோவா போய் சேரணும். ஒரு நாள் கூட நான் ஆராதனைக்கு போகாம இருந்ததே கிடையாது. கர்த்தருடைய பெரிய கிருபையினால, வியாதியினாலேயும் நான் ஆராதனைக்கு போகாம இருந்ததில்லை. கர்த்தர் எவ்வளவோ ஆசீர்வதித்து சுகத்தையும் பலத்தையும் எனக்கு தந்திருக்கிறார். அந்த நாட்களில் அந்த நாளை யோசித்து பார்த்தப்போ எப்படியாவது நான் ஆராதனைக்கு போகணும். உடனே அந்த ட்ரெயின்ல இருக்கிற டிக்கெட் எக்ஸாம் இடத்துல நான் கேட்டேன், ஐயா இந்த டிக்கெட்ல நான் இதே ஊர்ல இறங்கிட்டு அடுத்த ட்ரெயின்ல ஏறி வரலாமா அல்லது வேற ட்ரெயின்ல ஏறி வரலாமா? அவர் சொன்னார், 24 மணி நேரத்துக்கு இந்த டிக்கெட் செல்லும், எந்த ட்ரெயின்ல வேணாலும் நீங்க ஏறி வரலாம்னு சொன்னார். உடனே பெட்டியெல்லாம் எடுத்துட்டாங்க, இறங்கி வெயிட்டிங் ரூம்ல குளிச்சிட்டு பெட்டியை கொண்டு போய் கிளாக் ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு இங்க பக்கத்துல ஏதாவது சர்ச் இருக்குதான்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு புதுசு, அந்த ஊருக்கு இது முன்னாடி போனது கிடையாது. உடனே அங்க ஒரு சபை இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க, மிகப்பெரிய சபை தான், ஆனா உள்ள போய் எனக்கு ஆராதிக்க என்னால் முடியல, ஒரு சரியானபடி என்னால் இயேசு கிறிஸ்துவோடு ஜெபிக்க என்னால் முடியாதனால உடனே அந்த இடத்தை விட்டு இறங்கி வேற எங்கேயாவது நல்ல ஆராதனை இருக்கிற இடம் இருக்குதான்னு கேட்டேன். உடனே அங்க தூரத்துல ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் வேகமாக ஓடினேன், ஓடிப்ப அந்த ஆராதனை கலந்துகிட்டேன். ஆனா பாஷை எனக்கு புரியல, அந்த பாஷைக்கு பேர் கொங்கிலி பாஷைன்னு சொல்லுவாங்க, எல்லாம் கக்கர பக்கரன்றாங்க, ஒண்ணு எனக்கு புரியவே இல்லை. ஆனாலும் அவர்கள் சொன்ன அந்த வசனத்தின் வார்த்தைகள் தெளிவா எனக்கு விளங்கினது. பிரச்சனை எனக்கு புரியல, வசனம் எனக்கு புரிந்தது. அந்த வசனத்தை நானும் வேத புத்தகத்தில் எடுத்து வாசித்தேன். வாசிக்கும் போது பாருங்க, அப்பதான் அந்த வசனத்தினுடைய தெளிவு எனக்கு புரியுது. பல முறை அந்த வசனத்தை நான் வாசிச்சிருக்கிறேன், அந்த வசனத்தின் மேல பிரசங்கமும் நான் பண்ணிருக்கிறேன். ஆனா அன்றைக்கு தேவன் புதுவிதமா என்னோடு கூட பேசினார். ஆலயத்துக்கு வரும்போது ஜபத்தோடு வரணும்ன்றது அதுக்காக தான். பிரசங்கம் பண்றவங்களை நீ பார்க்கவே பார்க்காத, இவர் பிரசங்கம் பண்ணாதான் வருவேன், அவர் பிரசங்கம் பண்ணாதான் வருவேன், அந்த மாதிரி உள்ள வார்த்தைகள் நீ உன்னுடைய வார்த்தையிலிருந்து சொல்லவே கூடாது. யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, பிரசங்கம் உன்னை மாத்தவே மாத்தாதுங்க, உன்னை புரிஞ்சுக்கோ. எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனுஷனை மாத்த முடியாது, ஆனால் கர்த்தருடைய வசனம் தான் உன்னை மாற்றும், கர்த்தருடைய வசனம் தான் உன்னை சுகமாக்கும். 107வது சங்கீதம் 20வது வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார். வசனம் தான் உன சுகமாக்குது, வசனம் தான் உன உயிர்ப்பிக்குது, வசனம் தான் உன்னை ஆசீர்வதிக்குது, வசனம் தான் உன பலப்படுத்துது, பிரசங்கம் அல்ல. அதனால்தான் 100வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராதனை செய்து அவருடைய சன்னதிக்கு முன்பதாக வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி கர்த்தருடைய சன்னதிக்கு முன்னாடி எப்படி வரணுமா? அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆராதனை செஞ்சுட்டு அவருடைய சன்னதிக்கு முன்னாடி வரணுமா? வீட்டு விட்டு வெளியே வந்தீங்களே, எத்தனை பேர் ஜபம் பண்ணிட்டு வந்தீங்க, எத்தனை பேர் கர்த்தாவே இன்றைக்கு ஆராதனைக்கு போறேன் ஆசீர்வதியும் சொல்லுகிற செய்தி வசனம் என்னோடு கூட பேசணும், எத்தனை மணிக்கு பவுடர் போட்டதா இல்லையான்றது ஞாபகத்துல வருது தவிர, ஆனா கோயிலுக்கு போறமே ஜபம் பண்ணி போனோமான்ற அந்த எண்ணம் நமக்கு வர்றதே கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க, எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? சும்மா ஆராதனைக்கு வந்துட்டு போறதுனால பிரயோஜனம் இல்லை, ஆனா கர்த்தருடைய வசனம் உன்னோடு கூட பேசணும், பிரசங்கம் அல்ல. அப்ப பேசுறவங்களுடைய பிரசங்கம் உனக்கு பிடிக்காட்டினாலும் அந்த பிரசங்கத்துல உபயோகிக்கிற அந்த வசனம் இருக்குது பாரு, அது உன்னோடு கூட பேசுமே. நீ ஜபம் பண்ணி வந்திருந்தா அந்த வசனம் உன்னோடு கூட பேசிருக்க முடியும். ஆகவே வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு சிறு ஜபத்தை செய்து நீங்கள் ஆராதனைக்கு வருகிறது அதுதான் முறை, அதுதான் ஆசீர்வாதம். ஆராதனைக்கு தொடர்ந்து வர நீங்கள் முயற்சி பண்ணுங்க. மத்திய பிரதேசம் என்ற பாகத்துல ஜபிக்க போதகர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனார். அவர் சொன்னாரு, நான் சொன்னேன் இப்ப ஜபம் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல, நேரம் நமக்கு கோயிலுக்கு போகலாம். அவர் சொன்னா, இல்லைங்க சபைக்கு ரொம்ப பணம் தாராளமா தர்றவர், சபைக்கு ரொம்ப முக்கியமானவர், இப்ப படுக்கையில் இருக்கிறார், 75 வயசாகி போச்சு, கை கால்லாம் விழுந்து போச்சு, சரி நான் ஜெபம் தான் பண்ணுவேன், பேசலாம் என்னால் முடியாது, சரி நேரம் வீட்டுக்கு போனோம். அதுக்குள்ள அந்த அம்மா உள்ள போய் டீ போடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், டீ எல்லாம் ஒன்றும் போடாதீங்க, நான் ஜெபம் பண்ணுறதுக்கு மாத்திரம் வந்தேன், எனக்கு டைம் இல்லை, எல்லாரும் கூடி வந்தாங்க, சரி நம்ம ஜெபிப்போம், நான் ரொம்ப உங்களோட பேச எனக்கு டைம் இல்லை, என்ன மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னேன். அப்ப அந்த வயசானவர் சொன்னாரு, டாக்டர் நீங்க பேச வேண்டாம், நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் கேளுங்க.
இந்த வியாதி மாத்திரம் எனக்கு சுகம் கிடைச்சு எழுந்து நடக்கக்கூடிய பலத்தை கிடைச்சதுன்னா அது ராத்திரி ஆனாலும் சரி பகலானாலும் சரி நேரம் நான் கோயிலுக்கு போவேன், ஆராதனைக்கு போவேன், சாஷ்டாங்கமா விழுந்து கடவுளை நமஸ்கரிப்பேன், வேத புஸ்தகம் எடுத்துட்டு அப்படியே நான் சுவிசேஷ வேலைக்கு போயிடுவேன், திரும்ப நான் வீட்டுக்கு வரமாட்டேன். இதுதான் என்னுடைய தீர்மானம். இனிமே நீங்க ஜெபம் பண்ணுங்க டாக்டர், ஜெபம் பண்ணுங்க. இந்த தீர்மானத்தை பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கர்த்தாவே, இந்த நல்லவருக்கு இந்த ஒரு வியாதியா கர்த்தாவே, இவ்வளவு நல்ல தீர்மானம் எடுத்திருக்கிறாரே. முதலாவது சுகம் கிடைச்சா நேர கோயிலுக்கு தான் வரேன் சொல்லிருக்கிறாரு, சுகம் கிடைச்சா சுவிசேஷ வேலைக்கு போறேன்னு சொல்லிருக்கிறாரு. தயவுசெய்து சுகம் தரமாட்டேன் சுவாமி என்று ஜெபிச்ச போது தேவ ஆவி அவன் பேச ஆரம்பிச்சார். நீ அவனை நல்லவன் சொல்வானே, அவன் யோகியம் எனக்கு தெரியும்பா, அவன் யோகி எனக்கு தெரியும். பக்கத்திலே கோயில் இருக்குது, ஒரு வாரம் கூட கோயிலுக்கு போறதுல, ஆனா கோயிலுக்கு ஏதாவது பணம் வேணும்னா தாராளமா தரான். அவன் பணம் எனக்கு என்ன இருக்கு, அவனுக்கு சுகம் எனக்கு எதற்காக நான் கொடுக்க முடியும்? கர்த்தர் எவ்வளவு கோபத்தோடு பேசினா தெரியுமா? அருமையானவர்களே, பக்கத்திலே கோயில் வச்சுட்டு போகாதவங்க எத்தனை பேர் இருக்கிறான், எத்தனையோ மைல் தூரத்திலாம் டவுன் பஸ் ஏறி வர்றாங்களே, பக்கத்திலே இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த கோயில அலட்சியப்படுத்துறோம்? யோசனை பண்ணி பாருங்க, உன் குழந்தைகளை எப்படி கர்த்தரும் ஆசீர்வதிக்க முடியும்? தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவன் என்னுடைய வேதத்தை மறந்தான், நான் அவருடைய பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்குது. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை தெரியுமா? நீ கர்த்தருடைய காரியங்களை நீ மறக்கிற, நீ அதுக்கு எந்த விதமான ஒரு மரியாதையும் தரதில்ல, கர்த்தர் எப்படி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும்? உன்னுடைய மூத்த பிள்ளை எங்க இருக்கிறாரு? உன் இளைய பிள்ளை எங்க? எல்லாருமே இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்களா? எப்படி கத்திர ஆசிரியர் முடியும்? காலையில மார்னிங் ஷோக்கு போறதுக்கு உன் பிள்ளைக்கு பணம் கொடுக்குறேன், ஆனா ஆராதனைக்கு போனேன்னு கேட்க உனால முடியலையே. சண்டே ஸ்கூலுக்கு உன் பிள்ளைய அனுப்பிச்சியா, அதை நீ கேட்க உன்னால முடியலையே. எப்படி கத்திர உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? ஆனா பிரச்சனை வரும்போது மாதிரி என் மகனுக்காக ஜெபம் பண்ணு, மகனுக்காக ஜெபம் பண்ணு. எவ்வளவு வேதனையோடு கூட நம்ம வர்றோம். சிறு வயதிலிருந்தே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கருத்தாய ஆலயத்துக்கு வரவிட்டு சண்டே ஸ்கூல் வாலிபர் கூட்டம் எல்லாத்திலையும் கலந்து கொண்டு அவளை ஆசீர்வாதத்தின் வழியில நீங்க நடத்துங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆராதனையை தயவுசெய்து யாருமே நிரசிக்க கூடாது. ஆராதனை நீங்கள் கலந்து கொள்ளணும். எத்தனை வாரம் இருந்தாலும் சரி, எத்தனை வாரம் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஆராதனையில பங்கு கொள்ளணும். ஆரம்ப காலத்துல எல்லாம் சனிக்கிழமை தான் ஓய்வு நாளா இருந்தது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க இன்னைக்கு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாற்றி வச்சதுடைய காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் இந்த முதலாவது நாள். ஆகவே தான் கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுந்த நாள் தான் கிறிஸ்துவளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன் அப்படின்னாக்கா, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நாம் தேவனோடு ஜெபிக்க முடியாதே. இன்னைக்கு ஜீவனோட ஒரு தேவன் சொல்லிக்கொள்ள நம் இயேசு ஒருவர் மாத்திரமே உண்டு. ஆகவே இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால அப்போஸ்தலர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நாளை ஆராதனை நாளா மாத்தி வச்சாங்க. ஆனா விசுவாசி ஒருத்தன், உண்மையான விசுவாசி எந்த நாள்ல வேணாலும் ஆராதிக்கலாம். ரோமர் கடிதம் நிருபம் 14:5-6 வாசி பாருங்க. ஒருத்தன் ஒரு நாளை கர்த்தருக்கு வந்து நியமிக்கிறான், இன்னொருத்தன் இன்னொரு நாளை நியமிக்கிறான். நாளை குறித்து ஒன்றுமே இல்ல, எந்த நாள் வேணாலும் செய்யலாம் சொல்லி திட்டவட்டமா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காக நம்ம எந்த நாளை நியமிச்சாலும் சரி, அது ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதுல தலையிடுறதே கிடையாது. இதுதான் கிருபி நாள். அப்ப எல்லாருமே சேர்ந்து ஆராதிக்க ஒரு நாளை குறிப்பிட்ட போது நாம அந்த நாளை விட்டுட்டு நம்ம சொந்த காரியத்தினால நம்ம போனோம்னாக்கா குடும்பத்துல சமாதானம் இருக்காது, கர்த்தருடைய பிரசனம் வீட்டுக்குள்ளேயும் வராது. ஆகவே இதை நல்லா நினைவு கூறுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரி, ரெண்டாவது திருவிருந்து ஆராதனை அல்லது கர்த்தருடைய மேசை. இந்த திருவிருந்து ஆராதனை குறித்து நிறைய பேருக்கு சரியான அபிப்பிராயம் இல்லை. அபிப்பிராயம் சரியானபடி இல்லாதனால தான் என்னமோன்னு சொல்லிட்டு வந்து வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா உண்மையான காரியம் என்ன, அது யார் கை கொள்ளணும்ன்றத முதலாவது நீங்க தெரிந்து கொள்ளுங்க. சில நினைக்கிறாங்க திருவிருந்தில கலந்து கொண்டாக்கா பாவம் எல்லாம் கழுவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா பாவம் கழுவுவதற்காக அல்ல திருவிருந்து. திருவிருந்தில கலந்து கொண்டாக்கா வியாதி சுகமாயிடும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிச்சயமா வியாதி சுகமாகாது, வியாதி கூடும், பிரச்சனைகள் கூடும். ஒண்ணு குறைந்தருடைய புத்தகம் 11:30 இது நிமித்தமாய் சிலர் பலகீனப்பட்டிருக்கிறாங்க, சிலர் வியாதிப்பட்டிருக்கிறாங்க, சிலர் மரித்தும் இருக்கிறார்கள் எழுதப்பட்டிருக்குது. எது நிமித்தமாய்? இந்த திருவிருந்தை தவறான விதத்துல கை கொள்றதுனால, அதனுடைய ஒழுங்கு பிரகாரம் கை கொள்ளாதனால நிறைய பேருக்கு சொல்ல முடியாத ஒரு வியாதி, கண்டுபிடிக்க முடியாத வியாதி, எப்ப பார்த்தாலும் ஒரு பலகீனம். காரணம், திருவிருந்தை நீ தவறான விதத்துல நீ கை கொண்டிருக்கிற. இது குறிச்ச சரியானபடி யாருமே யோசிக்கிறது கிடையாது. நானும் ஒரு பிஷப் அவர்களும் ஒரு இடத்துக்கு நாங்க போயிருந்தோம். போயிருந்தப்போ அந்த சபையில பிஷப் வந்ததுனால கன்ஃபர்மேஷன் கிளாஸ் எடுத்தவங்களுக்கு எல்லாம் முதலாவது திருவிருந்து கொடுக்கப்பட்டது. சபை ஜனங்க பின்னாடி முதல்ல கன்ஃபர்மேஷன் கிளாஸ் எடுத்தவங்க, திடப்படுத்தல் வகுப்பு எடுத்தவங்க, படிச்சவங்க, அந்த வாலிபர்களும் வாலிப தங்கச்சி மார்கள் மாத்திரம் முதல்ல வரட்டும், அவங்களுக்கு திருவிருந்து முதல் திருவிருந்து தரப்படும் சொன்னப்பட்டது. வாழ்க்கையிலே முதல் முதலாவதாக திருவிருந்துல கலந்து கொள்கிறார்கள். நல்ல வெள்ள டிரெஸ் உடுத்தி, வெள்ள சாரி உடுத்தி எல்லாரும் முன்னாடி வந்து புல் ஃபிட்டுக்கு வந்தாங்க. பிஷப்பு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து கொண்டே போனார். போதகர் அவர்கள் திராட்சரசத்தை எடுத்து ஒவ்வொருத்தருடைய வாயிலும், அங்கெல்லாம் பழக்கம் உண்டு, ஸ்பூன்ல அள்ளி ஒவ்வொருத்தருடைய வாயிலும் ஊற்றி கொண்டே போனார். சரி, இது முடிஞ்சது, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சரி இனி சபை ஜனங்க வரட்டும், இவங்க எல்லாம் பின்னாடி போட்டோம்னு சொன்னாங்க. ஏன்னா சின்ன சபை, சின்ன ஆலயம். ஆகவே இவங்க போங்க சொன்ன உடனே அவங்க வெளியவே போயிட்டாங்க.
அவங்க வெளியே போய் ஜன்னல் பக்கத்துல வந்து எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. எனக்கு இந்த ஜன்னல் சைட்ல ஒரு சீட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் என் காதல நல்லா கேக்குது. அத ஒருத்தன் கேக்குறான், அட இதுதான் கம்யூனன் சொல்றதா, இதுதான் திருவந்தன், என்னப்பா நாக்கே நினையலையா, கொஞ்சம் வாய் நிறைச்சு ஊத்துனாதான் என்ன அவருக்கு அப்படின்ற ஒருத்தன். இன்னொருத்த சொல்றாங்க, அந்த அப்பம் போய் மேல ஒட்டிச்சா நான் தான் விரல வச்சு நோண்டு நோண்டு நோண்டிட்டு இருந்தேன் சொல்றாங்க. ஏன் அதை வாய் நிறைய ஊத்துனாதான் என்ன, வாய் நிறைய கொடுத்தாதான் என்ன, ஏன் அப்படி அவங்க பேசுறாங்க? அவங்களுக்கு அதை குறிச்சு சரியான ஒரு ஒரு டீச்சிங் இல்ல, படிப்பினை கிடையாது. கன்ஃபர்மேஷன் கிளாஸ் வந்தாக்க வர்றதே கிடையாது. பிஷப் வர சமயத்துல மாத்திரம் ஓடி வந்து பேரை கொடுக்கறது. அப்ப அவங்களை ஒத்துக்கலனாக்கா போதை இருக்கு. நான் திட்டு சபையில என்ன குழப்பம் தெரியுங்களா? இப்படி விவரங்கள் எல்லாம் தெரியாம நீங்க பாத்துக்கு வந்து திருவிருந்து கழிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போறதுனால எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நினைக்கிறீங்க? வயிறு ரொம்ப சாப்பிடறதுக்காக அல்லையா இது திருவிருந்து. அதே ஒண்ணு குறைஞ்சி 11 கடைசி வசந்த வாசிச்சு பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்குது. பசியா இருக்கிறவன் என்ன செய்யணுமா, வீட்டுல போய் சாப்பிடுன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த காலத்துல கூட சில ஒழுங்கினங்கள் இருந்துச்சு. அந்த காலத்துல என்ன தெரியுங்களா செய்வாங்க, அப்பம் எடுத்து ஜபம் பண்ணி அவங்க அவங்க கையில கொடுத்துருவாங்க. சபை ஜனங்களே என்ன செய்வாங்க, அதை பிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு அப்படியே பாஸ் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாம் அப்படியே பாஸ் பண்ணி கடைசியில போதருடைய கைக்கு வரும். அடுத்தது திராட்சரசமா அப்படியே பாத்திரத்துல எடுத்து ஜபம் பண்ணி அந்த சபை ஜனங்க கையில கொடுத்துருவாங்க. அவங்கவுங்க குடிச்சிட்டு அப்படியே பாஸ் பண்ணி அந்த பாத்திரம் அப்படியே சுத்தி கடைசியில போதருடைய கைக்கு வரும். இதுதான் அந்த காலத்துல உள்ள ஒழுங்கு. என்ன நடந்து தெரியுமா, ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களே எல்லாம் உறிஞ்சு உறிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சுதான் பேக்ல இருக்கவங்களுக்கு கிடைக்கல. ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களே எடுத்து எடுத்து தின்ன ஆரம்பிச்சிட்டாங்க, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல. இந்த ஒழுங்கினங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சபையில சில ஒழுங்குகள் கட்டு திட்டங்கள் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. நீ எவ்வளவுதான் வாய தரனால இவ்வளவுதான் ஊத்துறதுன்னு ஒரு கணக்கே வச்சுட்டாங்க. பாத்தீங்களா, நம்முடைய ஒழுங்கினாலதான் நாமளே சில சட்டங்களை உருவாக்க வேண்டியதா போச்சு. பழைய அந்த ஆரம்ப காலத்தினுடைய அந்த சட்டங்கள் எல்லாம் மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு நம்முடைய ஒழுங்கினத்தினாலதான். ஆகவே நம்ம வரும்போது இந்த திருவிருந்துக்கு சாப்பிடும் போது எப்படி அதை கை கொள்ளணும் முதலாவது தெரிந்து கொள்ளுங்க. யார் இதை கை கொள்ளக்கூடும், யார் இதை கை கொள்ளணும் அதை முதலாவது தெரிந்து கொள்வோம். கேரளா தேசத்துல மார்த்தோமா சபைன்னு ஒரு சபை இருக்குது. அங்க இருக்கிற சிஎஸ் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அங்கேயும் அந்த மலையாள சபைகள்ல, தமிழ்நாட்டில் அப்படி இல்ல. அந்த சபைகள்ல மாத்திரம் திருவிருந்து சமயத்துல ஒரு காரியத்தை போதகர் அவர் சொல்லுவார். எப்படின்னாக்கா அப்பத்தை எடுத்துக்கொள்வார், திராட்சரசத்தை கையில எடுத்துக்கொள்வார், சபஜனங்க முன்னாடி காமிச்சு இது வெடிப்புள்ளவருக்கும் விசுத்தம் உள்ளவருக்கும் மாத்திரம் நல்கப்படுன குருபானு என்று சொல்வார். வெடிப்புள்ளவருக்கும் விசுத்தம் உள்ளவருக்கும் மாத்திரம், அதாவது பரிசுத்தவான்களுக்கும் நீதிமான்களுக்கும் மாத்திரம்தான் இந்த திருவிருந்து ஆராதனைன்றத எடுத்து சொல்லிடுவார். இதை நான் முதல்ல பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியம், என்னங்க இது பரிசுத்தவான்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் மாத்திரம்தான் இந்த திருவிருந்த ஆராதனை சொல்லப்படுது, இது எந்த விதத்துல நியாயம்? தேவன் ஒருவரை தவிர பரிசுத்தவான் யாருமே கிடையாது, பைபிள் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னாக்கா இது யார் இதை கை கொள்ள முடியும்? அப்ப இவர் சொல்றதுல தப்பு இருக்குதேன்னு சொல்லி அங்க அந்த சில இடத்துல நான் கேட்டப்போ அவங்க சரியான விளக்க அதை சொல்லல. ஆனா தேவ ஆவியான என்னிடத்த சொன்னார், அவர் சொல்லுகிறது மிகவும் கரெக்ட், அவர் சொல்லுகிறது மிகவும் சரியான ஒரு காரியம். இது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு நீதிமான்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகிற ஒரு திருவிருந்த ஆராதனை. அது எப்படிங்க அது, அது எப்படி அது? வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவனும் இந்த உலகத்துல நீதிமான் இல்லை. ஆனால் 1 Yohan 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. நீ என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டுடைய பாதத்தில் வந்து கர்த்தாவே நான் குற்றம் செய்தவன், நான் பாவம் செய்தவன், என்னுடைய தவறுகளை என்னுடைய குற்றங்களை தயவு செய்து மன்னித்து உன்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி, யார் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தெய்வ ரத்தத்தினாலே கழுவப்படுகிறார்களோ அவர்கள் பரிசுத்தவான்கள். யோவான் எழுந்த சுவிசேஷம் முதல் அதிகாரம் 12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேலே அவருடைய விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். பாத்தீங்களா, அப்ப நம்ம சாமியுடைய பிள்ளைகள் சொன்னாக்கா நாமும் சாமியை போல உள்ள நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் மாறுறோம். எப்ப இது மாறுது? பாவ அறிக்கை செய்தவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். இப்ப நிறைய பேர் கேட்கலாம், நான் கூட பாவரிக்க செய்யறேங்களே, வார வாரம் பாவரிக்க செய்யறேன், திருவிருந்துக்கு முன்னாடி போத ஒரு பாவரிக்க ஜபம் ஒன்னு சொல்வாரு, நான் கூட செய்திருக்கிறேன், வாசகம் என்னுடைய சபையில நான் செஞ்சிருக்கிறேன். ஆனா பாவரிக்க செய்கிறதுனால அல்ல, பாவரிக்க செய்கிறதுனால அல்ல. வேதவசனம் சொல்லுது 1 Yohan 1:9 சொல்லுது, பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார் சொல்லப்பட்டது. உண்மைதான், அந்த வசனத்தின் அடிப்படையில பாவத்தை அறிக்கை செஞ்சா மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர், அது உண்மைதான். ஆனா பாவத்தை நீ சொல்லிக்கிட்டே நீ திரும்ப திரும்ப பாவத்தை செஞ்சிட்டு இருந்தாக்கா அது என்ன நியாயம்? அது ஒவ்வொரு வாரமும் நான் பாவரிக்க செஞ்சுட்டா போதுங்க, நான் திரும்பி எப்படி பாவம் பாவத்தோட வாழ்ந்தாலும் எனக்கு குற்றமில்லை நினைச்சேனாக்கா அது எப்படி கர்த்தரோட ஆசீர்வதிக்க முடியும்? நீதிமொழியுடைய புத்தகம் 28:13 சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவ இரக்கம் பெற்றுக் கொள்வான். அறிக்கை செய்தவன் அல்ல, பாவரிக்கை செய்தவன் அல்ல, பாவரிக்கை செய்து செய்த பாவத்தை விட்டு விட்டவனுக்குதான் தேவ இரக்கம். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நீங்க பாவரிக்கை செய்தது உண்மை, ஆனா அந்த பாவத்தை நீங்க விட்டுக்கிறீங்களா? வாரம் முழுவதும் குடிக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ரொம்ப யோகி மாதிரி நீங்க திருவிருந்தில பங்கு கொள்றீங்க, அது என்ன நியாயம்? 1 Corinthians 10:21
நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேயுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேயுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. நீ கர்த்தருடைய பாத்திரத்திலையும் குடிக்கிற, அங்கேயும் போய் குடிக்கிற, இதனா டீ கடையா இஷ்டம் போல வந்து குடிச்சிட்டு போறதுக்கு? யோசனை பண்ணி பாருங்க, அங்கேயும் குடிக்கிற, இங்கேயும் வந்து குடிக்கிற. ஆனா ஒன்னு நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, நீ இந்த அபாத்திரமா இந்த பாத்திரத்தில் நீ பானம் பண்ணனாக்கா பலகீனம், வியாதி, மரணம், இந்த மூணுல ஏதாவது ஒன்று உனக்கு நிறைப்படும். ஆக இன்றைக்கு நாம ஒரு காரியத்தை யோசிப்போம். இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது நிறைய பேர் யோசிப்பாங்க, நல்ல வேலை திருவந்தத்துக்கு முன்னாடி சொன்னீங்க டாக்டர், நான் என்னத்துக்கு இனிமே நான் சாப்பிட்றேன், சாகிற வரைக்கும் எனக்கு திருவந்தம் வேணாம், ஒன்னும் வேணாம், என்னால இந்த பாவத்தை என்னால் விட முடியாது, நான் இதை கலந்துக்க முடியாது, அப்படி நிறைய பேர் இப்ப மனசுக்குள்ளேயே தீர்மானிக்கிறீங்க, அதுதான் தப்பு. இன்னொரு காரியம் நீங்க புரிஞ்சுக்கணும், திருவந்தில பங்கு கொள்ளாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்ல, புரிஞ்சுக்கொள்ளுங்க. திருவந்தில யாரு கலந்து கொள்ளலையோ பரலோகத்துல கூட அவங்களுக்கு சந்தோஷம் இருக்க முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5:57-54 இந்த வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, இந்த திருவந்தில இந்த அப்பத்திலே பானம் பண்ணாதவன், இந்த திராட்சை ரசத்திலே பங்கு கொள்ளாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அது மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பு நாளில அவனை நான் இந்த இதுல பங்கு கொண்டவனை உயிரோடு கூட எழுப்புவேன் என்று சொல்ற. அந்த எக்கால சத்தம் கேட்கிற சமயத்துல நீ உயிரோடு கூட எந்திரிக்கணும்னாக்கா இந்த திருவிருந்தில இந்த ஐக்கியத்துல நீ பங்கு கொண்டு தான் ஆகணும். நியாய தீர்ப்பு நாளில் நீ உயிரோடு எந்திரிக்கணுமா? அதனாலதான் பாருங்க, நம்ம சபையில எல்லாம் யாராவது வியாதிப்பட்டு மறிக்கிற தருவாயில ஆஸ்பத்திரி இருந்தாக்கா போதகரை உடனே கூப்பிட்டு அந்த கடைசி திருவிருந்து தருவாங்க தெரியுமா? அவங்க முழுங்கினாலும் சரி முழுகாட்டாலும் சரி எப்படியாவது கொடுத்துறாங்களே, ஏன் தெரியுமா அது? எதுக்காக அப்படி செய்யறாங்க? அந்த நியாய தீர்ப்பு நாள்ல அவனும் எந்திரிச்சிடணும்ன்றதுக்காகத்தான். இன்னைக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க, திருவிருந்தில பங்கு கொள்ளாதவனுக்கு நியாய தீர்ப்பு நாள் நீ எந்திரிக்க முடியாது. அதனால்தான் எத்தனை மாசம் திருவிருந்து இருந்தாலும் சரி, எத்தனை நாட்கள் திருவிருந்து இருந்தாலும் சரி, அதுல நீ பங்கு கொள்ளணும். சில யோசிக்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திரம் பங்கு கொண்டா போதுங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திரம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. சேலத்துல பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்குதுங்க, அந்த கோயில்ல வருஷத்துக்கு ஒரு தடவை பாட்டி அமாவாசைன்னு சொல்லிட்டு இந்த அமாவாசை நாள் ஒண்ணு இருக்கு. அமாவாசை உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், எல்லா இடத்துலயும் அதே அமாவாசை தான் பாருங்க. அதுல அந்த ஒரு அந்த கோயிலுடைய ஒரு கதவு ஒண்ணு திறப்பாங்க, அந்த கதவுக்கு பேரு சொர்க்கவாசல்னு பேரு. லட்சக்கணக்கான ஜனங்க அந்த கோயில சுத்தியில் இருப்பாங்க, விடிகாலம் 4:45 அந்த கதவை திறப்பாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன தெரியுங்களா, கண்ணை மூடி தூங்கிடக்கூடாது, தூங்காதவனா அந்த கதவுல கடந்து போகலாம், அப்பதான் அவனுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு கொள்கை அவங்களுக்கு. அதனால என்ன பண்ணாங்க, அந்த விடிய விடிய சேலத்துல எல்லா சினிமா தியேட்டர்லயும் சினிமா நடந்துகிட்டே இருக்கும், தூங்கிடக்கூடாதுன்றதுக்காக. சீட்டாடுறவன் சீட்டாடுவான், மொச்சவட்ட தின்றவன் மொச்சவடுத்தினா, முறுக்கு தின்றவன் முறுக்கு தின்னுவான், தூங்கிடக்கூடாதுன்றதுக்காக தாயம் ஆடுறவன் தாயாடுவான், என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டே இருப்பான். அந்த 4:45 கியூல நிப்பான், ஆயிரக்கணக்கான போலீஸுக்கு எல்லாம் வருஷப்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த கதவை தாண்டி அந்தாண்ட போயிட்டா போதுங்க, அந்த சொர்க்கவாசத்தை தாண்டி போயிட்டா என்னன்னாக்கா சொர்க்கத்துல ஒரு சீட்டு ரிசர்வேஷன் செஞ்சாச்சுன்றது ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்கு. ஆகவே அந்த வருஷம் முழுவதும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி ஜீவிச்சாலும் பரவாயில்ல, இப்படிதான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏறக்குரிய கிறிஸ்தவம் கூட அப்படித்தானே, இந்த பெரிய வியாழக்கிழமைனாக்கா அன்னைக்கு திருந்து வருவாங்க, கிறிஸ்துமஸ் சமயத்துல இல்லாட்டி புது வருஷ சமயத்துல பாருங்க, என்னைக்கும் இல்லாத கூட்டம் அன்னைக்கு வரும் பாருங்க. இது வரைக்கும் அவங்க எல்லாம் எங்க இருந்தாலும் போறதுக்கே தெரியாதுங்க, அட்ரஸே தெரியாது, ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜிகு 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 ஜிகுன்னு கூட்டம் இருக்கும் அந்த திருவிருந்தில கலந்து கொள்றதுக்காக. இதுனா பெருமாள் கோயிலா? வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தரோட பிள்ளை அப்படி 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 இல்லைங்க, எத்தனை வாரம் திருவிருந்தா இருந்தாலும் சில சில ஆலயத்துல சில சபைகளில கூடுகிற சமயத்துல எல்லாம் திருவிருந்து இருக்கும், அது வாரத்தின் நாட்கள்ல கூடினாலும் கூட திருவிருந்து இருக்கும். திருவிருந்து உன்னை அளந்து பாக்குற ஒரு அளவுக்கோள், நல்லா புரிஞ்சுக்குங்க. யோபு சொல்றான், கர்த்தாவே என்னை ஒவ்வொரு நாளும் தராசுல வச்சு அளந்து பாரு சுவாமி சொல்றான், ஒரு நாள் கூட குறைய கூடாதுன்றது அவருடைய அபிப்பிராயம். அதே மாதிரி திருவிருந்து உன்னை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு கருவியா இருக்குது. இந்த திருவிருந்தில நான் கலந்து கொள்ள எனக்கு யோகி உண்டா? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? என் ஏசு என்னைக்காக ரத்தம் சிந்தினது நான் புரிந்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி அந்த திருவிருந்தின் சமயத்துல உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க ஒரு வழி உண்டு. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், விபச்சாரம் வேசித்தனம் குடின்றது மாத்திரம் பாவம் நினைக்கிறீங்க, இன்னொரு காரியம் உண்டு, திருவிருந்தில பங்கு கொள்ளணும் ஒரு ஸ்பெஷல் குவாலிபிகேஷன் என்ன தெரியுங்களா, அன்பு இல்லாதவங்க திருவிருந்தில கலந்துக்கவே கூடாது. யாருகிட்டயாவது சண்டை போட்டுட்டு 4 அவகிட்ட பேசுறது இல்லைங்க, 5 இவங்கிட்ட பேசுறது இல்ல, இந்த வீட்டுக்கு போய் நான் 10 ஆகுது இவங்களுக்கு எனக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது, அப்படிப்பட்ட பிணக்கத்தோட இருக்கிறவங்க யாரு இருந்தாலும் சரி திருவிருந்தில கலந்து கொள்ள யோகியமே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏன்னாக்கா திருவிருந்துன்னு சொல்றது அன்பின் அடிப்படையில், அதுதான் ஆங்கிலத்துல கம் யூனியன் சொல்லப்படுகிறது. நாம எல்லாம் யூனியன கலந்து கொள்ளணும், ஒரு தாயின் வயிற்றின் பிள்ளைகளை போல நமக்குள்ள ஜாதி வித்தியாசம், பாஷ வித்தியாசம், தேச வித்தியாசம் இல்லாம ஒரே பாத்திரத்துல சேர்ந்து ஒரே அப்பத்துல பங்கு கொள்கிறது இந்த திருவிருந்து ஒண்ணு மாத்திரம் தாங்க. அப்படிப்பட்ட திருவிருந்தில நீ அன்பு இல்லாம ஐக்கியம் இல்லாம கலந்து கொள்ளாம, என்னுடைய சபையில திருவிருந்த நடந்தப்போ என் பக்கத்துல உட்கார்ந்தவர் போய் திருவிருந்தில கலந்து கொண்டார். அப்போ ஒவ்வொருத்துக்கா பகிர்ந்து கொடுத்து கொண்டே வர சமயத்துல திடீர்னு அவர் எந்திரிச்சு வந்துட்டாருங்க, அவர் போவே இல்லை. ரெண்டாவது பந்தி வந்தப்போ திருப்பி அங்க போய் உட்கார்ந்தார்.
அப்ப கோயில் முடிஞ்ச உடனே கேட்டேன், எங்க முதல் பந்திலே இடம் இருந்துச்சு, ஏன் முதல் பந்தில உட்காந்து திருப்பி ஓடி வந்துட்டீங்க? அப்ப அவர் சொன்னாரு, முதல் பந்தில இடம் இருந்ததுங்க, ஆனா என் பக்கத்துல உட்காந்து யாரு நினைக்கிறேன், அந்த ஐவன் இல்லைங்க, அவன் தான் உட்காந்து. அவன் பக்கத்துல போய் நான் எப்படிங்க நான் போய் திருவிழா எடுக்கிறது? 4 வருஷமா அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட போய் நான் எப்படிங்க பக்கத்துல போய் எடுக்க முடியும்? ஆகவேதான் ஓடி வந்துட்டேன். இதா திருவிருந்தின் பேரு, இதா சிநேக பந்தின்னு சொல்றது. யோசனை பண்ணி பாருங்க, நமக்குள்ள அன்பு இல்லைனாக்கா திருவிருந்தில பங்கு கொள்ளவே கூடாதுங்க. அதனால சிக்ஷ வரும், தண்டனை வரும், மரணம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்கிட்டயாவது சண்டை இருக்குமானா சமாதானம் இல்லாம இருப்பீங்கன்னாக்கா தயவுசெய்து சொல்றேன், இன்றைக்கு இந்த திருவிருந்தில நீங்க பலந்து கொள்ளணும், இந்த கூட்டத்தில் இருக்கும் போதே நீங்க ஒரு சின்ன ஜபம் பண்ணிக்கொள்ளுங்க. சாமி, நான் இப்ப போய் மன்னிப்பு கேட்க முடியாது, இங்கேதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நான் அவங்க கிட்ட பேசாத 5 வருஷமா 3 வருஷமா 1 மாசமா நான் பேசுறது இல்ல, கர்த்தாவே இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நான் போய் மன்னிப்பு கேட்பேன், என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. தீர்மானம் முக்கியம். சகையை அவன் திருப்பி கொடுக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே தேவன் சொல்றார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்புன்னு சொல்லிட்டார். ஏன்? அவன் சொன்ன மாதிரி செய்வான்றது அவருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னாக்கா இந்த திருவிருந்து உனக்கு எந்த ஆபத்தையும் உண்டாக்காது, கத்தவங்க நிச்சயமா உன ஆசீர்வதிக்க முடியும். இந்த கூட்டம் முடிந்த உடனே நான் மன்னிப்பு கேட்பேன். வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவருடைய சிந்தை என்ன? மன்னிப்பு. அவருடைய சிந்தை விட்டு கொடுக்கிறது, சத்துருக்களை நேசிக்கிற சிந்தை தான் அவருடைய சிந்தை. உனக்கு அப்படிப்பட்ட சிந்தை இருக்குதா? யாருக்கிட்டயாவது நீ சண்டை போட்டு இருக்கிறியா? யாருக்கிட்டயாவது நீ பேசாம இருக்கிறியா? இன்னைக்கு இந்த காலை ஆராதனை உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை இருக்கும்னாக்கா தீர்மானம் பண்ணு. ஒருவேளை தூரத்துல இருந்தாங்கன்னாக்கா லெட்டர் எழுதியாவது நான் மன்னிப்பு கேட்பேன்னு தீர்மானம் பண்ணிக்கோ. கர்த்தர் இன்னைக்கு நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எந்த பாவத்தை குறித்து உனக்கு உணர்ச்சி இருக்குதோ அந்த பாவத்தை குறித்து ஆண்டுகிட்ட சொல்லு, சுவாமி இன்னைக்கு நான் கலந்து கொள்கிற இந்த திருவிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட திருவிருந்தா இருக்கணும், நான் இனிமே நான் குடிக்க மாட்டேன், இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடும் சுவாமி என்று சொல்லி செய்த தீர்மானத்தின் பிரகாரம் நிறைவேற்றுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. திருவிருந்தில பங்கு கொள்ளாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. கர்த்தருனை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி செபிக்கலாம். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, எபிரேயர் கடிதம் 10:25 சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் யாரும் விட்டு விடாதீர்கள். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் யாரும் விட்டு விடாதீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. எத்தனை வாரங்கள் கர்த்தர் உனக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்தார், எத்தனை வாரங்கள் பலத்தை கொடுத்தும் கூட நீ அலட்சியப்படுத்தி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்த நாட்கள் எத்தனை. தேவ மக்கள் கூடி வருகிற வேளையில நீ ஆராதனையில எப்படியாவது கஷ்டப்பட்டு நீ கலந்து கொள். இந்த ஆராதனையில கூட எத்தனையோ வயதானவர்கள் எல்லாம் கலந்துருக்கிறாங்க, கஷ்டத்துக்கு மதியில வந்திருக்கிறாங்க. ஏன்? நானும் ஒரு நாள் எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு வரும். கர்த்தாவே, அந்த நாள் வருவதற்கு முன்பதாக என்னால் எத்தனை கூட்டங்களுக்கு போக முடியுமோ அத்தனை கூட்டங்களுக்கு நான் போவேன், ஆசீர்வாதத்தில் நானும் பங்கு கொள்வேன் என்று சொல்லி வாஞ்சியோடு வந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இனிமேல் ஆராதனை அசட்டை பண்ணாதீர்கள். யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, யார் நடத்தினாலும் சரி, ஆராதனை பொதுவானது. எந்தெந்த சபையில் நீங்க இருக்கிறீங்களோ அந்த சபையில நீங்கள் போங்க, ஆராதனையில கலந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருவிருந்து சமயத்திலும் கூட அதே மாதிரி தான். பாவத்தை நீ அறிக்கை செய்து விட்டுவிட்ட ஒரு அனுபவம் உனக்கு இருக்குமானா, கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். தம்முடைய ரத்தத்தினால் உன்னை கழுவி உன்னை சுத்திகரிப்பார். சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில தேவனுடைய மக்களோடு சேர்ந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற மக்களாய் இந்த திருவிருந்தில பங்கு கொள்கிறது தான் உண்மையான ஒரு பாக்கியம், உண்மையான ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் அப்படி செய்யலாமே. ஒன்றும் இப்போ காலம் கெட்டு போகவே இல்லை, சரியான நேரத்தில் தான் இப்போ நாமும் வந்திருக்கிறோம். கண்களை மூடி நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்து இன்றைக்கு திருவிருந்த எனக்கு எந்த ஆக்கினியும் வரக்கூடாது சுவாமி. யாரெல்லாம் இன்னைக்கு திருவிருந்தில கலந்து கொள்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம், அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை தாரும் சுவாமி என்று சொல்லி நம்ம ஜெபிச்சால் என்ன? வேதவசனம் சொல்லுகிறது, அவனவன் தன்னைத்தான் சோதித்தறிந்து இதில் பானம் பண்ண கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனவன் தன்னைத்தான் சோதித்தறியணுமா? கொடுக்கிறது யாரு, பக்கத்தில் இருக்கிற யாருன்னு சோதிக்க சொல்லலை. நீ யோகியமான் தான் கர்த்தர் கேட்கிறார், நீ யோகியமா? அவனுடைய ஆத்மாவுக்கு அவன் தான் கணக்கு கொடுக்கணும். கர்த்தாவே, என்னை நான் சமூலமாய் படைக்கிறேன், எனக்குள்ள விரோத மனப்பான்மை இருந்தது சுவாமி, 5 வருஷமா 6 வருஷமா நான் பேசவே இல்லை, ஆனா இனிமே நான் பேசுவேன், சமாதானப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணு. இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்க முயற்சி பண்ணுங்க. அவங்க வந்து மன்னிப்பு கேட்கட்டும் காத்திருக்க வேண்டாம். யார் மன்னிப்பு கேட்க முந்திக் கொள்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். யாக்கோபனுடைய புஸ்தகம் 5:16 சொல்லுகிறது, உங்களுடைய வியாதி சுகமாக வேண்டும் என்றால் ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆமா, உங்களுடைய வியாதி சுகமாகணும்னாக்கா நீ அறிக்கை செய்யணும், ஒருவர் தவிர ஒருவர் மன்னிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கணும்னாக்கா மார்க்க சுவிசேஷம் 11:25 சொல்லுது, நீ மற்றனுடைய பாவத்தை நீ மன்னிச்சனாக்கா உன்னுடைய பாவத்தை நான் மன்னிப்பேன், உன்னுடைய ஜபத்தை நான் கேட்பேன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஜபத்தை கேட்கணும்னாக்கா நீ மற்றவனை மன்னிக்கணும். அதே மாதிரி காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கும்போது உன்னுடைய பீட தண்ணியில வந்து நின்று உன் சகோதரத்துல குறை உண்டன் கண்டனாக்கா உன் காணிக்கை அங்கேயே வச்சுட்டு சகோதரத்துல போய் ஒப்புரவாகிட்டு அப்புறம் காணிக்கை போடுன்ற, காணிக்கை அங்கீகரிக்கணும்னா கூட நீ ஒப்புரவாகணும். உன் ஜபத்தை கர்த்தர் கேட்கணும்னா கூட நீ ஒப்புரவாகணும். உன் வியாதி சுகமாகணும்னா கூட நீ ஒப்புரவாகணும்.
ஒப்புரவாகுவதின் அடிப்படையில தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஜெபிக்கலாமா? அன்புல இயேசு சுவாமி, நீர் எங்களை மன்னித்து, நாங்கள் எவ்வளவோ பாவத்தை செய்திருந்தோம், உங்களுடைய ரத்தத்தினால் நீர் எங்களை கிருபையோடு மன்னித்து கழுவினீர். ஆனால் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கிறோமே சுவாமி. தயவுசெய்து எங்க மன்னிக்கும் சுபாவத்தை எங்களுக்கு தாரும், விட்டுக் கொடுக்கிற சுபாவத்தை எங்களுக்கு தாரும். இன்றைக்கு ஆராதனை ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை இருக்கட்டும், இன்றைக்கு திருவிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட திருவிருந்தா இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு வயது முதிர்ந்தவர்களையும் ஆசீர்வித்தரலும் சுவாமி, அவருடைய சரீரத்தை ஆசீர்வித்தரலும், அதே மாதிரி கணவனும் மனைவியுமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்தரலும், வாலிபர்களை ஆசீர்வித்தரலும், கை குழந்தைகளை ஆசீர்வதியும், கர்ப்ப ஸ்திரீகளை ஆசீர்வித்தரலும் சுவாமி, புதிதாய் திருமணமானவர்களை ஆசீர்வித்தரலும் கர்த்தாவே, குழந்தைக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வித்தரலும், இந்த சபையினுடைய மூப்பன்மார்களை ஆசீர்வித்தரலும், சபையினுடைய போதகர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வித்தரலும், மற்ற சபையிலிருந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்தரலும். ஆராதனை ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை சமாதானத்தோடு பிரிந்து போக எங்கள் ஒவ்வொருக்கும் நீ கிருபையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து கிருப செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும், இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும், தீராத நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும், பிணிகள் நீங்கிடும் பேய்கள் ஓடிடும், பிணிகள் நீங்கிடும் பேய்கள் ஓடிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னீர் கர்த்தாவே.